கார்த்திக் டீபா சீரியல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவருக்கு நட்சத்திரம் மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இதனால் கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, சரி நட்சத்திரவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கதிருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன், ஹோமாலேருந்து வெளியில் வரதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எங்களால் அவருடைய பழைய நினைவுகளை கொண்டு வர வைக்கிறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்திக்கு ஒரு யோசனை வருது. சரி, நட்சத்திரோட ஃப்ரெண்டு தானே கதிர், கண்டிப்பாக நட்சத்திரம் வந்து கதிரை யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ கதிருக்கு வந்து இப்போ முடியாமல் இருக்குது, கண்டிப்பாக நட்சத்திர கிட்டேருந்து ஒரு சில உண்மைகளை வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில சான்ஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர் கிட்டே கார்த்தி சொல்கிறாரு. சார், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகிறேன், அதுக்காக நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக சொல்லுங்கள் கார்த்திக் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் கேபினுக்கு வெளியில் நின்று என்ன சொல்கிறீங்கன்னா, கதிருக்கு நினைவு வந்துட்டுன்னு எனக்கு கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம டாக்டரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு கதிருக்கு இப்போ நினைவு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்திக் வந்து யோசிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க நட்சத்திரவை கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வார்ட் பாய் நீர நட்சத்திரவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்போ நட்சத்திரம் யோசிக்கிறாங்க, டேய் கதிர் உன்னேனா கொலை பண்ணாதாண்டா சரியாக பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. இதை வந்து நம்ம கார்த்திக் கவனிக்கிறாரு ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு. அப்போ நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நர்ஸ் கெட்டப்பில் போட்டுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. இதை வந்து நம்ம டாக்டர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாக நம்ம கார்த்திக்கிட்ட வீடியோவெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது என்ன உங்கள் ஹாஸ்பிட்டலில் எப்படி இப்படியெல்லாம் ஃப்ரீடம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு பாட்டுக்கும் ஈஸியாக கேபின்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராளே அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த நட்சத்திரம் நேராக கதிரை போய் பார்க்குறாங்க. ஆனால் கதிர் வந்து மயக்கத்தில் தான் இருக்கார். அப்போ நட்சத்திரம் யோசிக்கிறாங்க, ஏதோ வந்துட்டேன், இந்த நேரத்தில் உன்னை கொண்டுட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு கதிரோட முகத்தில் தலகணியை வைக்க போகிறாங்க. இதை பார்த்த கார்த்திக் சமய அதிர்ச்சியாகி நேராக அந்த ரூம் கூடியாடுறாரு. முடியாந்து டக்குன்னு கதவை திறக்கிறாங்க. அப்போ டக்குன்னு நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஊசி போடுற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்திக் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, இல்லை ஊசி போட தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இந்த வாய்ஸை எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம நட்சத்திரம் வந்து பயந்து ஓட பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு வந்து போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸை பார்த்ததோட நட்சத்திரம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு நட்சத்திரம், நீ பண்ண எல்லா வீடியோஸும் வந்து சிசிடிவியில் இருக்குது, நீ கதிரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க, அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறதுக்கேளு, போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படின்னு. ஆனால் நட்சத்திரம் சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து போய் இது எல்லாத்துக்குமே காரணம் சிவா சார் தான், சிவா சொன்னதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சிவா மேலே பழி போட்டுடுறாங்க.